ஜெயபிரகாஷ் காந்தி கெரியர் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். பிளஸ் டூ ரிசல்ட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 2020 கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2021 வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் 100% தேர்ச்சி வகுப்பு எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து தேர்ச்சி விகிதத்தில் கண்டிப்பாக நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் வந்து ஒரு லேர்னிங் இன்னபிலிட்டி இருந்தாலும், ஒரு சில சமயம் ஆன்லைன் சில சமயம் ஆஃப்லைன் கிளாஸ் இருந்தாலும், 93.76% பாஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுவும் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 95.51, காமர்ஸ் குரூப் வந்து 92.51 இதுலையும். அதுவும் இந்த வருஷம் வந்து நம்பர் ஆஃப் சென்டரும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் பேப்பர் டஃப்பாக இருந்து சொல்லியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1,888 பேர் சென்டர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,827 பேர் சென்டம், அக்கௌண்டன்சியில் வந்து ஆல்மோஸ்ட் 4,540 பேர் சென்டம்லாம் வாங்கியிருக்கும்போது, இப்படி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக பிகாமுக்கு வந்து ஒரு கடுமையான போட்டி எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. பிகாஸ் நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் இன் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இஸ் கம்பேர்ட் டு வெரி வெரி ஹை. ஸோ கண்டிப்பாக ஒரு பிகாம் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு ஒரு டாப் காலேஜஸில் கடுமையான போட்டி இருக்கும். பொறியியல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் குறையறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு 180 ரேங்க் வாங்கிக்கான், 180 கட் ஆஃப், அதை அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90%. 180 போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறியியலில் ரேங்க் வந்து 28,737, இப்போ 90% மார்க்ஸ் அப்படின்னா 540 மார்க் வாங்கியிருந்தா தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 180 கட் ஆஃபுக்கு வர முடியும். அப்போ 540 மேலே எத்தனை பேர் இந்த வருஷம் ப்ளஸ் டூவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,133 பேர். அது வந்து விச் இன்க்ளூட்ஸ் காமர்ஸ் குரூப் ஆல்சோ. இதுக்கு பாதி பாதி இருந்தாலும் ஒரு 15,000-17,000 பேர் தான் சயின்ஸ் குரூப்பில் 540 மேலே வாங்கியிருப்பாங்க. நல்லா கவனிங்க, 540 மேலே சயின்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. போன வருஷம் 180 ரேங்க் பார்த்தீங்கன்னா பொறியியல் பொறுத்த வரைக்கும் 28,737. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பொறியியல் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் குறையுது. அதே மாதிரி ஈவன் அக்ரிகல்ச்சர், கால்நடை மருத்துவம், அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் மீன்வளத்துறையிலையும் கட் ஆஃப் குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். இதுதான் வந்து ஓவரால் பிக்சர். கேர்ள்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் இஸ் மச் பெட்டர் தென் பாய்ஸ், அது எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த வருஷம் கரெக்ஷன் வந்து லிபரலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட். நீ பாஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு கண்டிப்பாக ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக அதனுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம்.